நம் விருந்தினர் நம்ம இன்னைக்கு யாரை சந்திக்க போறோம்னா, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்துடைய துணைத் தலைவர், விஞ்ஞானி, முனைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை தான் சந்திக்க போறோம். வாங்க பார்க்கலாம். புதிய நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நம் விருந்தினரில் யாரை நம்ம சந்திக்க போறோம்னா, புகழ்பெற்ற மற்றும் பெருமை வாய்ந்த விஞ்ஞானி. இவரை எல்லாரும் வந்து இந்தியாவின் நிலவு மனிதன் என்று அழைப்பாங்க. எளிமையாக இருந்து ஆளுமையாக மாறி தமிழகத்துக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்தவர். அது மட்டும் இல்லாமல் 1982 இஸ்ரோவில் வந்து வேலைக்கு சேர்ந்தார். அதுக்கப்புறம் பல முக்கிய பொறுப்பில் பணியாற்றியிருக்கிறார். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குநராக இருந்திருக்கிறார். முக்கியமாக சொல்லணும்னா, சந்திராயன் 1, 2 மங்கல்யான் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயக்குநராக இருந்திருக்கார். பத்மஸ்ரீ விருது பெற்றவர். மற்றும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மன்றத்துடைய துணை தலைவராக இருக்கிறார். மதிப்பிற்குரிய விஞ்ஞானி, முனைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை தான் சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். சார், கோயம்புத்தூர் மாவட்டம் கோதவாடி கிராமத்தில் பிறந்த உங்களுக்கு கோள்கள் மற்றும் அது சார்ந்த அறிவியல் மீது எப்படி ஆர்வம் வந்தது? ஆர்வம் பின்னால் வந்துருக்க தெரிஞ்சிருந்தாலும் கூட, நம்ம அறியாத பருவத்தில் பார்த்திங்கன்னா, கோதவாடி கிராமங்கிறது இப்போ பின்னால் பார்த்தோன்னா என்னுடைய 10 வயது வரைக்கும் தெருவிளக்கம் கூட கிடையாது. அதனால் வந்து நாங்கள் நிலா சோறு சாப்பிட்றது, அது வீட்டுக்கு வெளியில் படுத்து நட்சத்திரங்களை பார்க்கறது, அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அது அப்படியே அதனுடைய தாக்கமாக என்னால் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அதை தொட்டு பள்ளிக்கூடத்தில் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது, அப்போ தான் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் இறங்குறார். நிலவில் இறங்கிறத வந்து நாம் வந்து அப்போ வானொலியில் கேட்குறோம். அப்போ வந்து வானொலியில் கேட்கும் பொழுது மனசில் ஒரு மாதிரியான நினச்சி பார்க்குறோம், எப்படி இருக்கும் நிலவில் போய் இறங்கினா, எப்படி இருக்கும் அமெரிக்க கொடி இறங்குது அப்படிங்கிறாங்க. அமெரிக்க கொடி இறங்குற இடத்துல நம்ம இந்தியா கொடி இறக்குனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு மெதுவாக வந்திருக்கு. அந்த வகையில் அந்த சின்ன சின்ன நிகழ்வுகள் அது வந்து அவரோட தாக்கத்தை உருவாக்கின்னு நினைக்கிறேன். அதனால தான் பின்னால் நம்ம வந்து நிலவுக்கு போகலாம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஒரு கடைசி அந்த வரிசையில் கடைசியில் தான் இருந்தோம். இருந்தாலும் அந்த ஒரு பணியை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதை ஒரு காலத்தில் பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விதை உறங்கிட்டு இருந்த விதை பின்னால் எழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. சின்ன வயசில் எந்த பள்ளியில் படித்தீங்க சார்? ஆரம்ப பள்ளி கோயம்புத்தூர் மாவட்டம், அந்த காலத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம், இப்போ பொள்ளாச்சி இருக்குது. அது பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோதவாடிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் என்னுடைய முதல் 5 வருடங்கள். ஏன்னா அப்போ 5 வருஷங்கள்தான் அந்த ஊரில் பள்ளிக்கூடம் இருக்கும். முதல் 5 வருடம் படித்தது அங்கே. அப்புறம் அங்கேருந்து கிணத்துக்கடவு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும், உயர்நிலைப் பள்ளிக்காக வருவேன். 5 கிலோமீட்டர் நடந்து தான் வரணும், திரும்பி நடந்து தான் போகணும். அப்படி நடைப்பயணமாக என்னுடைய அடுத்த பள்ளி படிவம் 6ஆம் கிளாஸ்லேருந்து மேலே வர மாதிரி நடந்துச்சு. அதில் வந்து அந்த ஆரம்பத்தில் வந்து நீங்கள் படிக்கும்போது இந்த மாட்டு கொட்டகை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் முனையில் வந்து நின்று படிக்கிறது, இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன மாதிரியான பாடம் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஏன்னா அந்த காலகட்டங்களில் பள்ளிக்கூடங்கிறதுக்கு ஒரு நிரந்தர கட்டடம் கிடையாது. காலம் அப்போ வந்து ஊரில் கிடக்கக்கூடிய இதை பண்ணுவாங்க, திண்ணைப்பள்ளிக்கூடம் அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த திண்ணைப்பள்ளிக்கூடம் நான் போன வருஷம் அந்த திண்ணைப்பள்ளிக்கூடம் கூட அந்த கட்டடத்தையும் கூட அவங்க வந்து அதை மாற்றி அமைக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதனுடைய சொந்தக்காரர் வாங்கிடுவார். அதனால் நாங்கள் வந்து ஊருட்டு வெளியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டுக்கொட்டைகளை தான் வடி போய் ஆரம்பிக்கும். அது உண்மையிலே நினச்சா இப்போ இதாக இருக்குது. ஏன்னா மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஜனங்க வந்து காலையில் போய் மாட்டை முடிக்க வச்சுட்டு அந்த மாடு இருக்கிற இடத்துல நம்முடைய தினம் தினம் நம்முடைய பள்ளிக்கூடத்தை உருவாக்கி அப்போ ஆசிரியர் வருவார், அவர் பாடம் நடத்துறது ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. அதிலிருந்து ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அடுத்த வருடம் மாரியம்மன் கோயில் திண்ணை அப்படிங்கிறது ஒரு காலத்தில் எப்படி பின்னால் வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து கல்லூரிக்கு போவோமோ அது மாதிரி 1ஆம் வகுப்புலேருந்து 2ஆம் வகுப்பு பள்ளிக்கூட திண்ணை வந்தது ஒரு பெருசாக தெரிஞ்சது. 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தான் ஒரு பள்ளிக்கூடம் அப்படிங்கிற ஒரு கட்டடம் வந்துச்சு. ஆனால் அதுக்கான விளையாட்டு மைதானத்தை நாங்கள் தான் உருவாக்குவோம். ஏன்னா அங்கே இருக்கிற கல் மண்ணெல்லாம் ஒதுக்கி புல் செடிகள்லாம் இது பண்ணி ஒரு விளையாட்டு மைதானம்னு உருவாக்குனது எங்களால் தான். அதனால் கிட்டத்தட்ட அந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கி போனாலும் இன்றைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த இடத்துல நாங்கள் இருந்திருக்கிறோம், இதை பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டுருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தை திரும்ப பார்க்கும் பொழுது அந்த ஒரு நல்ல ஞாபகங்கள் வருது. நீங்கள் சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப மெய் சிலிர்க்குது சார்.
அது மட்டும் இல்லாமல் பள்ளி படிப்பை முடிஞ்சதுக்கப்புறம் பொறியியல் படிப்பு மேலே எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்து? அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல எனக்கு வந்து தமிழ் மொழி மேலே தான் ஆதரவு, ஒரு தமிழ் புலவராக போகணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் மதிப்பெண்கள்னு பார்க்கும் பொழுது எனக்கு முழு மதிப்பெண்கள் கணிதத்துலேயும் அறிவியல்லையும் வரும், தமிழில் அவ்வளோ மதிப்பெண்கள் வராது. முதல் மாணவனாக தான் வருவேன், இருந்தாலும் தமிழாசிரியர்கள் அதிகமாக மதிப்பெண் போட மாட்டாங்க. அதனால் என்னை நான் வந்து தமிழில் முன்னிருந்த பார்த்தாலும் கூட நான் இன்னும் சிறப்பாக வருவதற்கு ஒரு வாய்ப்பை வந்து கணிதமும் அறிவியலும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒன்று புரிஞ்சது இப்போது. அதனால் கணிதத்தையும் அறிவியலையும் முன்வைக்கக்கூடிய பொறியியலுக்கு போனால் என்ன அப்படிங்கிற ஒரு தாக்கம் வந்து நம்ம பல்லூரி முடித்து மேலே வரும் பொழுது 100க்கு 100 வாங்கக்கூடிய மதிப்பெண் வாங்கக்கூடிய பாடங்களாக கணிதமும் அறிவியல் இருந்ததுனால அது என்ன அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுச்சு. தொடர்ச்சியாக பிஇ எம்இ பிஹெச்டி படிக்கிறது அந்த காலத்தில் பெரிய விஷயம். படித்தோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பல முன்னணி தனியார் நிறுவனங்கள் வந்து வேலை கொடுக்க வந்தபோது நீங்கள் வந்து இந்திய விண்வெளி துறையை தேர்ந்து எடுத்ததுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் என்ன, சின்ன வயசில் எங்கள் அப்பா சொல்லுவார். ஏன்னா எங்கள் அப்பா வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் சலுகை அந்த மாதிரி தான் படிப்பார். ஆனால் அந்த உதவித்தொகையை நான் வாங்க கூட என்று சொல்லுவார். என்ன கல்லூரி நாம் படிப்பதற்கு அரசாங்கம் எனக்கு உதவி இருக்குது, இந்த உதவி வச்சு நான் இன்னும் உதவ முடியும், இதனால் நீ மேலே வரணும் அப்படிம்பார். அப்போ இப்போ வந்து அடுத்த தலைமுறையாக நம்ம திரும்ப நம்ம நாட்டுக்கு கொடுக்க வேண்டியது கட்டாயம், நம்முடைய கட்டாயம் அப்படின்னு கூட சொல்லுவார். அது சரியாக பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு தனியார் துறைக்கு நான் போய் நிற்கும் பொழுது என்னை தேர்ந்தெடுக்கும் பொழுது இல்லை அங்கேயும் நான் பரிணமிக்க முடியும், அங்கேயும் சிறப்பாக இருக்கிறேன் அப்படின்னு நான் யார் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது அது உதவினாலும் நான் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது அரசு துறையாக இருக்கணும். அதுவும் இது மாதிரி புதிதாக வந்த துறை அறிவியல், அறிவியலும் அது சேர்ந்து வரும் பொழுது என்ன மெதுவாக மெதுவாக எனக்கு வந்து ஆசிரியராக இருக்கணும், தமிழாசிரியராக இருக்கணும் மாதிரி அப்புறம் அறிவியல் ஆசிரியராக இருக்கிறதையும் தாண்டி அறிவியல் இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது அதில் வந்தால் நல்லாயிருக்கும், அதுவும் அரசு துறையில் வருது இன்னும் சிறப்பாக பண்ண முடியும் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் இந்த பக்கம் வந்தேன். ஒரு குடும்பத்திலேருந்து படித்து வேலைக்கு வரணும்னா அதுக்கு முன்னாடி நிறைய வந்து அவங்களுக்கு வந்து பொறுப்பு இருக்கும், அக்கா தங்கச்சி இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, அந்த மாதிரியான பொறுப்புகள்லாம் இருக்கும். அந்த மாதிரியான பொறுப்புகள் இருந்தால் உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? உங்கள் தந்தையும் ஒரு ஆசிரியர் தானே சார்? ஆமாம். அதை பற்றி தந்தை வந்து ஒரு ஆசிரியராக இருந்தவர், அவருக்கும் என்ன அவருக்கும் சில கொள்கைகள் வச்சுருந்தார், அதை வந்து எங்கள் திணிக்காட்டியும் அதை வந்து எங்களுக்கு ஒரு மாதிரியாக அவர் இருப்பார். அவர் அந்த வகையில் நாங்கள் 5 குழந்தைகள், அப்பாவுக்கு வந்து 5 பேர், நான் தான் தலைமகன் வச்சுங்களேன். ஆனால் எல்லாத்துக்கும் கல்வி மட்டும்தான் முக்கியமானது, கல்வியில் தான் நான் வரணும் அப்படிங்கிறது அவருடையது. அவர் ஆசிரியர், பெரிய சொத்து நல்லது கிடையாது, அதனால் எங்களை கல்வியில் தான் வரணும் பண்ணுறாரு. ஆனால் 5 பேரும் படிக்கணும் அப்படின்னா அவர் சக்திக்கு மீறினது. அப்போ அந்த காலகட்டத்தில் அப்பாவுடைய சம்பளமே 120 தான் வரும் மாத சம்பளம், அதில் 5 பேர்த்து படிக்க வைக்கிறது முக்கியம். அதையும் இல்லாமல் எங்கள் 5 பேரில் யாருமே உபகார சம்பளம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிப்பாக இருப்பார். இதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அவருக்கு பணி அதிகமாக போகும், அதனால் ஒரு தையல் வேலையும் கூட அவர் பண்ணுவார், அதுக்கும் நான் உதவுவேன். இதையெல்லாம் வச்சு அவர் எங்களை படிக்க வச்சு கொண்டு வந்தார் அவர். அதனால் அவரோட உழைப்பை பார்த்து எங்களுக்கு, அவருடைய சிக்கனத்தை பார்த்து எங்களுக்கு அது எங்களோட ரத்தத்துலேயே அது ஊறின மாதிரி எங்கள் 5 பேருக்கும் வரும். அதே மாதிரி அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா அவர் வந்து எனக்கு உதாரணமாக இருக்க முயற்சி பண்ணார், அதே மாதிரி நான் வந்து என் தம்பி தங்கைகளுக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு உதாரணமாக இருக்கணும் அப்படிம்பார். அதாவது சட்டை இது போட்டு போனால் கூட காலையில் எப்படி போட்டு போனால் அதே மாதிரி வீட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட இருக்கணும், அதே மாதிரி புத்தகம் எப்படி ஜூன் மாதம் அன்றைக்கி வாங்கி கொடுக்குறாங்களோ அதே மாதம் ஏப்ரல்லையும் இருக்கணும். ஏன்னா அடுத்து தம்பி படிப்பான், அதுக்கடுத்து தங்கச்சி படிக்கணும், அதனால் போடக்கூடிய சட்டையிலிருந்து படிக்கக்கூடிய புத்தகம் வரைக்கும் சரியாக வச்சுருக்கணும், படிக்கணும் ஆனால் சரியாக வச்சுருக்கணும். அது மாதிரி ஒரு சிக்கனம் ஒன்று, சிறப்பாக இருக்கணும் ஒன்று, அது இல்லாமல் மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும் ஒன்று, இதெல்லாம் வந்து அவர் வந்து எங்களுக்குள்ள எனக்கு மட்டுமில்லை என்னுடைய தம்பிதங்கள் எல்லாத்துக்குமே சரியாக கொண்டு போய் சேர்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ இஸ்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 36 சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு. அதில் முக்கியமாக சொல்லணும்னா இந்தியாவின் முதல் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் ஐஆர்எஸ் 1A 1988 ரஷ்யாவிலேருந்து தேவைப்பட்டது. ஸோ அதுக்கு உண்டான சிமுலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் சொன்ன பரிந்துரைன்னு சொன்னாங்க, அது எப்படி நடந்துச்சு? இல்லை, நான் போன காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்போ வந்து இந்திய விண்வெளித்துறை ரொம்ப ரொம்ப சின்ன இதில் தான் வச்சுருப்பாங்க, 2 கொட்டைகள் மாதிரி இருக்கும், இண்டஸ்ட்ரியல் செட் மாதிரி இருக்கும், அதில் தான் இருக்கும். அப்போ வந்து செயற்கைக்கோள்கள் வந்து அதிகமாக வெளிநாட்டில் செய்வாங்க, வெளிநாட்டுலேருந்து அனுப்புவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம செயற்கைக்கோள்கள் செஞ்சோம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு அனுபவங்கள் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் வந்து சரி ஒரு செயற்கைக்கோள் அப்படிங்கிறத
ஹார்ட்வேர் அந்த மூலிமா செய்கிறோம். அதுக்கு முன்னால் வந்து முடிஞ்சால் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது ஒரு சிமுலேட்டர் மூலியமாக சாஃப்ட்வேரில் பண்ணி பார்த்தோம்னா நல்லா இருக்கும். அது வந்து ஒன்று எப்படி கட்டுமானத்தை பண்ணுறது ஒன்று, இன்னொன்று வந்து செயற்கைக்கோள் அவங்க செயற்கைக்கோள் நம்ம அனுப்பினாலும் கூட அந்த செயற்கைக்கோள் எப்படி நம்ம பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத சிமுலேட்டர் வழியாக நம்ம பயிற்சி கொடுத்துட்டு அது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொடுப்பேன். இதுக்கு முன்னால் வந்து இன்சாட் ஒரு செயற்கைக்கோள் அதுக்கான சிறுசாக பண்ணுவேன். ஆனால் ஐஆர்எஸ்ங்கிற நம்முடைய முதல் செயற்கைக்கோளாக பண்ணுறோம். இந்த செயற்கைக்கோளுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சது ஏன்னா என்ன பண்ணியிருக்கோம் அதை சாமியில் பண்ணும் பொழுது திரும்ப அந்த மேலே வானில் விண்ணில் அனுப்பிச்சா பிறகு அதை பராமரிக்கும் பொழுது எந்த தவறும் இல்லாமல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்குது. அதுக்காக இதை செஞ்சால் நல்லா சொல்லுவேன். அந்த பரிந்துரையை அப்போது நான் எந்த இதிலிருந்து வெளியே வந்தனோ அதனுடைய தலைவராக விண்வெளி ஆய்வுக் கழகத்தினோட தலைவராக இருந்தவர் ப்ரொஃபஸர் யார் ராவ் அவர் வந்து சரி இதை நீ சொல்கிறேன் இதை நீயே செய்ய முடியுமான்னு கேட்பார். நான் இஸ்ரோவில் சேர்ந்து ரெண்டே வாரத்தில் இது நடந்துச்சது. அது உண்மையிலேயே மறக்க முடியாத ஒன்று. அந்த இடத்துல ஆரம்பித்தது புள்ளி தான் என்னை 36 வருடங்கள் தள்ளிட்டு கொண்டு போச்சுன்னு நினைக்கிறேன். சேமிப்பு அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க மின்சாரத்தை சேமிக்கணும், தண்ணீரை சேமிக்கணும், பணத்தை சேமிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பும்போது குறைஞ்ச அளவில் சர்வதேச அளவில் பார்க்கும்போது இந்தியாவில் குறைஞ்ச செலவில் வந்து செயற்கைக்கோளை அனுப்ப முடிவதற்கான காரணம் என்ன சார்? அதுவும் பின்னால் திரும்பி பார்த்தோன்னா நம்முடைய ரத்தத்திலேயே அது சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த சேதாரம் இல்லாமல் சொன்னோம் இல்லையா, சேதாரம் நம்முடைய படிக்கக்கூடிய புத்தகத்தையே பத்திரமா வச்சுருக்கணும், துணியை பத்திரமா வச்சுருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பைசாவையும் சரிவா என்ன காஜா எடுத்தோன்னா ஒரு 5 பைசா அப்பா கொடுப்பார். அந்த 5 பைசா உடனே அந்த உண்டியலுக்கு போயிடும். அந்த அது வந்து அடுத்தது 5 ரூபா ஆனோம்னா அஞ்சலகத்துக்கு போகும். கொஞ்சம் வந்தால் மாதிரி ஒரு 4-5 கோழி வாங்கி விடுவேன். இப்படி அந்த பணம் பெருகிட்டே வந்து என் தங்கச்சிக்கு முதல் முதலாக ஒரு 3 மூலம் நகை வாங்கி போட்டது எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி நான் வாங்கி கொடுப்பேன். இப்படி வந்து சேமித்த தொகையில் இதனால் சேமிப்பினுடைய அருமை எனக்கு புரிஞ்சது. அப்போது அது வந்து ஒன்று சேதாரம் இல்லாமல் இருக்கணும், எதுக்கு தேவையோ அது மட்டும் தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது அதுதான் இங்கே சரியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது அந்த இதை வந்து எப்படி பண்ணணும் பொழுது மற்ற நாடுகளெல்லாம் ஒரு செயற்கைக்கோள் செய்கிறதுக்கு முன்னால் 2-3 மாடல் செய்வாங்க. 4வது மாடல் தான் விண்ணுக்கு அனுப்புவாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அது முதல் 3 என்ன பொறுத்தவரை சாதாரணமாக தெரிஞ்சது. அப்படி இல்லாமல் ஒன்று செய்தாலும் முழுசாக செய்யணும், திருப்திகரமாக செய்யணும் அப்படிங்கிற பொழுது நம்ம அதை வந்து சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். எந்த பொருளையும் சாதாரணம் இல்லாமல் செய்யணும், எந்த செயலையும் சாதாரணம் இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிற பொழுது கண்டிப்பாக அது சிறப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு இதுதான் பண்ணணும். அது கிட்டத்தட்ட எல்லா இதுலேயும் பரிணமிச்சது. அதாவது எனக்கு தெரிஞ்சு அரசு துறையில் ஒரு 4 திட்டங்களுக்கு பண்ணியிருப்போம். ஆனால் அது உண்மையில் அரசு கொடுத்தது 3 திட்டங்களுக்கான பணம் வரும். அதை வச்சு 4 திட்டமாக பண்ணியிருப்போம். அது மாதிரி யாரும் பண்ணதாக இல்லை. ஏன்னா செயற்கைக்கோள் மாதிரி ஒரு உயர்தர திட்டத்தில் அது மாதிரி கொடுத்த பணத்துக்குள் தாண்டியும் கூட செய்யுது அப்படிங்கிறது முடியாது என்று அது முக்கியமான காரணம். நம்முடைய சிக்கனமான செய்ய முடியும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். சந்திராயன் 1 திட்டத்தினுடைய இயக்குனர் பணி மற்றும் இன்சாட் செயற்கைக்கோள் திட்டத்தினுடைய இயக்குனர் பணி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு முக்கியமான பணி, இதில் வந்து இந்த வாய்ப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தது சந்திராயன் 1 திட்டத்தினுடைய இயக்குனர் பணி எதனால் சார்? ஆமாம், இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி மனிதனாக நான் மட்டும் எடுக்கக்கூடிய முடிவு இல்லை. ஏன்னா இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துட்டேன், குடும்பம் வந்துருச்சு. இப்போ எனக்கு குடும்பம் வரும்பொழுது அந்த இடத்துல இதுவாக ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இப்போ வந்து என்ன தான் நம்ம பண்ணாலும் அரசு துறையில் ஊதியம்ங்கிறது ஒரு அளவு தான், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. ஆனால் தனியார் துறைக்கு போகும் பொழுது இங்கே பண்ணக்கூடிய அதே செயலுக்கு பல மடங்கு அவங்கள கொடுக்குறேன்னு கொடுக்குறாங்க. இது இருக்கும் பொழுது இது எந்த பக்கம் எடுக்கிறது அப்படிங்கிற முடிவு எடுக்கிறது வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு இது. அந்த முடிவு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக குடும்பத்தினர் இருந்தாகணும், மனைவி இருப்பாங்க, அவங்க 4 பேசிக்குவோம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு பக்கம் இருக்கக்கூடிய இன்சாட் அப்படியே எடுத்துகிட்டு போகிறதா, இல்லை அடுத்தது சந்திரயான் ஒரு திட்டம் வருது, அந்த திட்டம் கொஞ்சம் சவாலான திட்டம்னா அதிக நேரம் உழைக்கணும். ஆனால் ஊதியம் பெருசாக வரப்போகிறதில்ல, அதிக நேரம் உழைக்கணும். ஆனால் சரியாக வந்துச்சுன்னா நல்ல பேர் வரும். ஆனால் இன்னொன்று வந்து இப்போ பண்ணக்கூடிய அதே வேலை உனக்கு அமைதியாக செஞ்சாலும் கூட அதே பெங்களூரில் நல்ல சம்பளத்தோடு பண்ண முடியும். இந்த 3ல் எது எடுக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு சராசரி பெண்மணிகள் என்ன யோசிச்சிருப்பாங்களோ அதை தாண்டி எங்கள் வீட்டில் யோசித்தாங்க. இந்த 3ல் சந்திரயான் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் அதிக பணிப்பணம் இருக்கலாம், ஊதியம் இல்லாட்டியும் கூட எல்லாம் சரியாக போகும் பட்சத்தில் ஒரு நல்ல பேர் வருவதற்கான வாய்ப்பு. அது இல்லாமல் இந்தியாவில் இது மாதிரியான செய்ய முடியும் அப்படிங்கிறத உலகுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு. ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் எடுத்த ஒரு முடிவு அது. அது ஒரு நல்ல முடிவாக இன்றைக்கி நான் தெரியுது எனக்கு. நிறைய மாணவர்கள் வந்து இஸ்ரோவை வந்து தங்கள் எதிர்காலமாக தேர்வு செய்ய வழிவகை செய்த திட்டம் வந்து சந்திராயன் 1.
உங்கள் வாழ்வில் அதன் பங்கு என்ன, தாக்கம் என்ன? முக்கியமாக வந்து அந்த அக்டோபர் 22, 2008 அதை பற்றி சொல்லுங்கள். அதான் முதலே சொன்ன மாதிரி அந்த சந்திரயான் அப்படிங்கிறத அந்த நல்ல ஒரு முடிவு எடுத்து தான் பண்ணான்றோம். இருந்தாலும் அதுக்கு முன்னால் 69 முறை நிலவுக்கு போவதற்கான கலங்கள் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் எல்லாம் செஞ்சது வந்து பல $1 பில்லியன் செலவில் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைச்சது வெறும் 346 கோடி தான். அந்த 356 கோடியிலும் கூட அதற்கான தரைக்கட்டுப்பாடு நிலையம் அப்போ நமக்கு இல்லை. அதையும் நாம் அமைக்கணும். அதுக்கான லான்ச் வெஹிக்கிளை வந்து புதுசாக உருவாக்கணும். இதெல்லாம் தாண்டி செயற்கைக்கோள் செய்யணும். செயற்கைக்கோளுக்கு வந்து 100 கோடிக்கும் கம்மியாக தான் வருது. இது மாதிரியான ஒரு இதில் நிலவுக்கு போவதற்கு யாருக்குமே ஒரு தைரியம் இருந்திருக்காது. ஆனால் நம்ம அதை எடுத்து செய்கிறோம். அது வந்து ஒரு பெரிய சவால். ஒரு சந்தர்ப்பம் நிலவுக்கு போகிறது இருந்தாலும் கூட மிக மிக கொடிய செலவில் செய்யணுங்கிற சவால். இந்த சவாலும் கூட மற்றவங்க 69 முறை செய்யாதவங்க நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இன்னொரு சவால். இது எல்லாம் சேர்ந்து நமக்கு கொடுத்தது வந்து மிக மிக இளமையான ஒரு குழு. பெரிய அனுபவம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்கள வச்சு செய்யணும். இது வந்து சவால்களுக்கு சவால்களாகவே இருக்கும். இந்த சவால்கள் எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம சந்திரயான் செய்கிறோம். அதில் செய்யும் பொழுது இன்னும் ஒன்று சிறப்பாக பல வெளிநாட்டினரை நம்முடன் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்போ அவர்களால் நமக்கு கூட ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 400-500 வெளிநாட்டினர் நமக்கு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு வேலை செய்கிற பணி செய்கிற மாதிரி ஒரு இது வருது. இது இன்னொரு சவால். இது எல்லாம் வச்சுட்டு நாம் நிலவுக்கு போய் புதிதாக பிடிக்க முடியணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 14 சாதனங்களை நம்ம எடுத்துகிட்டு போவோம். இவ்வளவு சாதனங்களை வச்சுட்டு முதல் முறையாக யாருமே நிலவுக்கு போனதில்லை. நம்ம போயிருக்கிறோம். அது வந்து மிகவும் சிக்கனமாக மிகவும் செயல்முறை திறனுடன் செய்யும் பொழுது அது வரைக்கும் எந்த ஒரு நம்முடைய கலன் வந்து சர்வதேச விருதுகள் வாங்கினதில்லை. அந்த இது திட்டத்துக்கு மட்டுமே சர்வதேச விருதுகள் நம்ம வாங்கணும். இதை தாண்டி நிலவில் நம்மளால் நீர் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இது வந்து பெரிய திருப்பத்தை உண்டாக்குச்சு. உலக நாடுகளே இந்தியாவை நோக்கி திரும்பி பார்க்க வச்சுது. உலக நாடுகள் திரும்பி பார்க்கும் பொழுது இந்திய இளைஞர்களும் கண்டிப்பாக இந்திய விண்வெளித்துறையை சிறப்பாக திரும்பி பார்த்தாங்க. சந்திராயன் 2 திட்டம் வந்து கிடப்பில் போடப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உதயமான திட்டம் தான், மங்கள்யான் திட்டம். அது வந்து முதல் முயற்சியிலேருந்து எப்படி வெற்றி பெற்றீங்க, என்னென்ன சவால்கள் சந்திச்சிங்க? இது இன்னொரு மிகப்பெரிய சவால். ஏன்னா சந்திரயான் 1 பண்ணிட்டோம். சந்திரயான் 1 முடிச்சு சந்திரயான் 2 நாங்கள் திட்டங்கள் படித்து பண்ணும் பொழுது இப்போ வந்து நாமும் ரஷ்யாவும் சேர்ந்து போகிற மாதிரி பண்ணுவோம். ஆனால் இடையில 2011 வாக்கில் ரஷ்யா வந்து இல்லை, அது நம்ம மட்டும் விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. அப்போ நம்ம மட்டும் அது அப்போ வந்து நம்முடைய சந்திரயான் 2 நிலவில் இறங்காமல் அது சுற்றி போகக்கூடிய அந்த கலை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ இது என்ன பண்ண தெரில. ஏன்னா நிலவில் இறங்கக்கூடிய கலை செருக்குண்டு 5-6 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு குவிஸ் வந்துச்சு. அப்போ வந்து ஒரு நம்ம சந்தர்ப்பம், அதாவது பூமி செவ்வாய் சூரியன் இருக்கக்கூடிய அந்த இதில் பார்த்தீங்கன்னா 2013 வாக்கில் நம்ம செவ்வாய்க்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நம்ம உபயோகப்படுத்திக்க முடியுமா அப்படின்னு நம்ம இந்த சந்திரயான் 2 செஞ்சிருந்த கலனை எடுத்து கொஞ்சம் மாற்றி அமைச்சு நம்ம செவ்வாய்க்கு போகிறக்கு முயற்சிக்கிறோம். அதுவும் வந்து இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு முயற்சி. ஏன்னா நிலவுக்கு போவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கலனை நம்ம வந்து செவ்வாய்க்கு அப்படிங்க போகிறது யாரும் பண்ணாதுன்னு. இப்படி இருந்தாலும் நம்ம அதை பண்ணுவோம். ஏன்னா முதலே சொன்ன இல்லையா, எதுவும் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, எதுவும் சேதாரமாயிடக்கூடாது, இந்த கலன் சேதாரமாயிடக்கூடாது அப்படின்னா நம்ம செவ்வாய்க்கு அனுப்புகிறோம். அப்போ அனுப்பும் பொழுது இன்னொரு பாடம் என்ன கற்றுக்கோம்னா, தோல்விகள் தான் வெற்றியினுடைய படிகள் அப்படிம்பாங்க. ஆனால் அதை வந்து கொஞ்சம் மாற்றி பார்க்குறோம். தோல்விகள் நம்ம தோக்கணும்னு அவசியம் இல்லை. மற்ற தோத்திருப்பாங்க இல்லையா, அவங்க ஏன் தோத்தாங்கன்னு தெரிஞ்சிட்டாலும் கூட நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற வகையில் செவ்வாய் கிரகத்திற்கு 51 உலக நாடுகள் முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனால் 20 முறை தான் ஜெயிச்சிருப்பாங்க, 31 தோத்திருப்பாங்க. இப்போ 31 ஏன் தோத்தாங்க அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சிட்டோம்னா 31 வழிகளில் நாம் தோற்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்முடைய திட்டத்தில் கொண்டு வந்தோம். இது வந்து அதாவது மற்றவர்களுடைய தோல்வியை நாம் புரிஞ்சிட்டது நம்முடைய வெற்றிக்கு ஒரு காரணம். நம்முடைய சந்திரயான் 1 வெற்றியில் கற்ற பாடமும் மற்றவர்கள் தோல்வியில் கற்ற பாடமும் சேர்ந்து நம்ம வந்து முதல் முயற்சியிலே ஜெயிப்பதற்கான ஒரு வழியை கொடுத்ததாக நான் நினைக்கிறேன். உங்கள் வாழ்வில் மாண்புமிகு இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் மதிப்பிற்குரிய APJ அப்துல் கலாம் ஐயாவை பற்றி சொல்லுங்கள். அவரை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எல்லா இளைஞர்களுக்கும் இருக்க மாதிரி தான். பட் இருந்தாலும் எனக்கு பறிச்சது என்ன அப்படின்னா, அவர் வந்து எப்போவுமே எந்த ஒரு இடத்துலையும் தேங்கி போவானா அப்படிம்பார். எந்த ஒரு வெற்றிக்கு பின்னால் வரும்பொழுது கூட அடுத்தது என்னன்னு கேட்டிருக்கார். அடுத்தது என்னென்னு கேட்கும்பொழுது அடுத்த நோக்கி போகணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, எந்த ஒன்றையும் தப்பான பார்க்காம அந்த தப்பை நம்ம என்ன நம்முடைய அது எந்த இதனால் அதை நிவர்த்திக்க பண்ண முடியும். ஒரு குப்பை விழுந்துச்சுன்னா குப்பை விழுந்துன்னு சொல்லாமல் குப்பை எடுக்கணும்.
இல்லையா? அதே மாதிரி நாட்டில் சில நடக்குதுன்னு சொல்கிறாம அது நடக்காமல் இருக்க நாம் என்ன பண்ண முடியும், எப்படி நம்ம இதாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட அதுதான் என்னை வந்து ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இஸ்ரோவின் வருங்கால சாதனைகள் எதை நோக்கி அமையும் நினைக்கிறீங்க? இஸ்ரோவினுடைய வருங்கால சாதனைகள் அப்படின்னா, ஒன்று வந்து இஸ்ரோ மட்டுமே செய்கிறதை தாண்டி தனியார் துறையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒன்று குறிக்கணும். அது என்னென்னா, இப்போ நாம் என்னென்ன செஞ்சுருக்கிறோமோ இதை வந்து தக்க வைத்து கொள்வதற்கு. இப்போ நிறைய செயற்கைக்கோள்கள், தொலைத்தொடர்பு, தொலை உணர்வு, ரிமோட்ஸ், அதே மாதிரி நேவிகேஷனுக்கு, அதே மாதிரி பருவநிலை மாற்றம் நிறைய செய்கிறோம். இந்த செயற்கைக்கோள்கள்லாம் 50-60 இருக்குதுன்னா இதனுடைய ஆயுட்காலம் போன வரைக்கும் திரும்பி வரணும். இதை திரும்ப திரும்ப இஸ்ரோ செஞ்சுட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை வெளியாரத்துறை செஞ்சிட்ருக்கலாம், அதுவும் கல்லூரிகள் பல்லூரிகளை செய்யலாம். ஆனால் அதை தாண்டி புதிதாக பெரிய செயற்கைக்கோள்கள் அனுப்புவதற்கு, இப்போ 3 டன் அனுப்பினா ஒரு 10 டன், 15 டன், 20 டன் அனுப்புவதற்கான பெரிய ஏவுகணை செய்ய வேண்டியிருக்கும். அதை தாண்டி நம்ம புதிதாக இப்போ சூரியனை பற்றிய ஆய்வு, அது மாதிரி மற்ற உயர்வட்ட ஆய்வுகள் செய்வதற்கு, இந்த மாதிரி உயர்கட்ட அடுத்த ஆராய்ச்சிகளில் வந்து இஸ்ரோ எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப செய்வதை வந்து மற்றவர்கள் செய்வதற்கான வழிமுறை உருவாக்குனாங்கன்னா, இந்தியா தன்னையும் தாண்டி மற்ற நாடுகளுக்கும் செய்வதற்கான வர்த்தகர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கும். இப்போ நீங்கள் என்ன பணி செஞ்சிட்ருக்கீங்க, என்ன மாதிரியான திட்டங்களில் வேலை பார்த்துட்ருக்கீங்க சார்? அதாவது கிட்டத்தட்ட 36 வருட அனுபவம் இஸ்ரோவில் பல திட்டங்களில் பண்ணியிருக்கேன். 30-40 செயற்கைக்கோளுக்கு மேலே வெவ்வேறு வகையான செயற்கைக்கோள்கள் பல 1000 அறிவியலாளர்களுடன் பணிபுரிஞ்சதுனால அதனுடைய அனுபவத்தை எடுத்துகிட்டு இங்கே வித்தியாசமாக இப்போ திரும்ப செயற்கைக்கோள்கள் பண்ணுறதை தாண்டி அந்த அனுபவத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படி முயற்சி பண்ணுறேன். ஒன்று வந்து விவசாயத்திலேயே வந்து இருக்கக்கூடிய சில கழிவுகளை அதிலிருந்து சேதாரத்திலிருந்து எப்படி செல்வத்தை உருவாக்க முடியும் அப்படிங்க. உதாரணத்துக்கு வாழை மரம் இருக்குன்னா, வாழை மரம் வந்து வீட்டில் எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்த சொல்லுவாங்க, ஆனால் தோட்டத்தில் 500,000 ஏக்கரில் பயிரிடுறோம், அதில் வாழை தாறு மட்டும்தான் எடுத்துகிட்டு வர்றோம், அந்த வாழை பழத்து மாதிரி போகுது, மற்ற பொருள்கள் அதிகமாக இது இல்லை, இலை கொஞ்சம் ஓரளவுக்கு ஆகுது, மற்றபடி இதாக இல்லை. ஆனால் அதை தாண்டி அந்த வாழை மரத்திலிருந்து பல பொருள் உற்பத்தி பண்ண முடியும். நமக்கு தேவையான துணியிலிருந்து திரும்ப நிலத்திற்கு தேவையான ஒரு இயற்கை உரம் அப்படின்னு பல இது செய்ய முடியும். நம்ம உடலுக்கு தேவையான பல சத்து இதுகளுக்கு பண்ண முடியும். இந்த வகையில் பழத்தையும் தாண்டி அந்த முழு வாழை மரமே பல பொருளை உருவாக்க முடியும். அதை வந்து எப்படி பெரியவர்கள் சிறுசாக செஞ்சிட்ருக்காங்க, அதை பெரியவர்கள் செய்வதற்கான முயற்சிகளை பண்ணுறோம். அதை தாண்டி விவசாயத்திலையும் நிறைய தொழில்நுட்பங்கள் உருவாக்க முடியும், ட்ரோன் மூலியமான தொழில்நுட்பங்கள் அப்படி நிறைய பண்ணுவதற்கு, அதே மாதிரி ஆலைக்கழிவில் இருக்கக்கூடிய மேலாண்மை சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியிலும் போயிட்டுருக்கு. ஓகே சார், இறுதி கேள்விக்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட கேள்வி. இப்போ வந்து உங்களுடைய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நார்மலாக 9 to 5 ஜாப் கிடையாது, 10 to 6 ஜாப் கிடையாது, 24 hours வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி ரிலாக்ஸ் பண்ணிப்பீங்க, உங்களோட பொழுதுபோக்கு என்ன? இல்லை, ரெண்டு வகையில் பார்க்குறேன். ஒன்று வந்து கலாம் நிறையா சொல்லுவார், வந்து விடுமுறை நாட்கள் அப்படிங்கிற நம்ம தூங்கி நம்ம புதுப்பிச்சுக்கிறக்கல்ல, ஒரு வேறு வகையாக நம்ம புதுப்பிச்சுக்கிறக்காக அப்படிம்பாங்க. அதே வகையில் ரெண்டு வகையில், அதாவது வேலை வந்து ஒரே வேலை மாதிரி செய்கிறதில்லை. இப்போ செயற்கைக்கோள் படம்னா பல துறைகள் இருக்குது, அதனால் ஒரு துறை விட்டு இன்னொரு துறை அப்படின்னு நான் போவேன். அது ஒன்றிலேயே மூழ்கி இல்லாமல் இதில் ஒரு 2 மணி நேரம் இருக்குன்னா அவன் 2 மணி நேரம் போகும் பொழுது அதிலேயே துறை விட்டு வெளியே வராமையே நம்ம ஒன்றை புதுப்பிச்சுக்க முடியும். ஒன்று, இதை தாண்டி நிறைய படிக்க வேண்டிய அவசியம் உண்டு. என்ன ஒரு அறிவியலாளன் படிக்காமல் இருக்க முடியாது. நீங்களும் புத்தகம் எழுதி நிறைய நிறைய படிக்க வேண்டிய அவசியம் உண்டு. இன்னொன்று வந்து அறிவியல் மேலாண்மை அப்படிங்கிறது படித்து தெரிஞ்சதை தாண்டி உன்னை வந்து கடத்த தெரிஞ்சிருக்கணும். நீ என்ன புரிஞ்சிட்ட அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது என்னுடைய கடமை. அது வந்து என்னுடைய சக அறிவியலாளனுக்கும் சொல்லணும், அதே மாதிரி மக்களுக்கும் சொல்லணும். ஏன்னா மக்களுடைய பணத்தில் தான் நாம் பண்ணுறோம். அதை வந்து முடிந்த அளவுக்கு அவர்கள் பேசும் மொழியில், அவர்கள் படிக்கும் மொழியில் சொன்னால் நல்லாயிருக்கும். அந்த வகையில் தான் நான் ஆங்கிலத்தில் என்னுடைய கருத்தரங்குகளிலும் இதிலையும் பேசினா கட்டுரை எழுதினாலும் கூட முடிஞ்ச அளவுக்கு தமிழ்லையும் கூட எழுதவும் பேசவும் செய்கிறேன். இதையே வந்து என்னுடைய சக அறிவியலாளருக்கும் சொல்கிறேன், உங்கள் மொழியிலும் பண்ணுங்கள், திரும்ப உங்களோட பள்ளிக்கூடத்துக்கு போய் சொல்லுங்கள், ஊரில் சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இதை பண்ணினீங்கன்னா உங்களையும் புதுப்பிச்சுக்குவீங்க, கேட்கவர்களையும் புதுப்பிச்சுக்குவீங்க, ரெண்டும் நடக்கும். இந்த இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கு உதாரணம் வந்து நீங்கள் எழுதிய புத்தகங்கள் தான், கையருகே நிலா, அப்புறம் அறிவியல் களஞ்சியம், அப்படியே உங்களோட நாலேஜ் வந்து மற்றவங்களுக்கு. ஆமாம், நீங்கள் எழுதி இது வரைக்கும் யாருமே பண்ணாதோன்னு, எந்த எழுத்தாளரும் பண்ணல, எந்த அறிவியலாளரும் பண்ணாது, ரெண்டு சேர்ந்தது. செவ்வாய் கிரகத்துக்கு நாம் இங்கிருந்து அனுப்புகிறோம், போவதற்கு 9 மாதங்கள் ஆகும். இங்கே சிறுகிரிக்கோட்டாவில் ஆரம்பிக்கும் பொழுது முதல் வாரம் முதல் அத்தியாயம் எழுதுகிறேன், ஒவ்வொரு வாரமும் ஒரு அத்தியாயமாக எழுதிட்டு வருவேன். இது நம்ம எங்கே போயிருக்கோம்னு அது வந்து வெகுஜன பத்திரிகையில் வரும். எல்லாரும் இன்றைக்கி
சந்திரயான் மங்கள்யான் எந்த இடத்துல இருக்குது, அதை போவதற்கான பணிகள் என்ன, இதனுடைய கட்டுக்கோப்பு என்ன, ரெண்டுமே, அதாவது செயற்கைக்கோள் எப்படி செய்கிறது, எப்படி அனுப்புறது, அதனுடைய அறிவியல் உடன் அது எங்கே போகுது அப்படின்னு சொல்லி கூட முதலிருந்து 48 வாரங்கள் எழுதி 48வது வாரம் நாம் செவ்வாய் அடைஞ்சிட்டோம், செவ்வாய் முதல் முறையாக வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு எழுதும் பொழுது, ஒரு இதில் நம்ம செவ்வாய் வெற்றி அடைஞ்சது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இது முறை யாருமே இது மாதிரி ஒரு வெகுஜனமாக ஒரு அறிவியல் சேர்ந்து ஒரு இது எழுதுனதில்லை, அதையும் நாம் பண்ணினது ஒன்று என்ன பொறுத்தளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் உங்கள் வாழ்க்கை பயணம் அனுபவத்தை தெரிஞ்சுக்கும் போது ஒரு உத்வேகத்தை கொடுக்குது, நேயர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த அறிவியல் பணியை வந்து தொடரணும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு பொதிகை சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி. வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பகுதியிலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். மீண்டும் வணக்கம் பொதிகை நிகழ்ச்சி நாளை காலை 7 மணிக்கு. அதுவரை நன்றி, வணக்கம்.